பரவாயில்ல சொல்லுங்க. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு, படம் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குன்னா கம்மியாக இருக்கு, திடீர்னு கன்ஃபியூஸ் ஆகுது, என்ன எது நடக்குதுன்னு கன்ஃபியூஸ் ஆகுது. கடைசியாக ரிவீல் ஆனதும் கொஞ்சம் நல்லா. அவருக்கு தான் மெயினாக இருக்குன்றதுனால நல்லா தான் இருக்கு. என்ன சொல்ல வராங்கன்னா, அது ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி. அவருக்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமாக இருக்குது. அந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபஸ்ட்டே ரிவீல் பண்ணாமல் கடைசியாக வந்து படத்தில் வந்து அவர் அதாகவே வாழ்ந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ரிவீல் பண்ணும்போது நல்லாயிருக்கு படம். ட்விஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போது ட்விஸ்ட்டு இருக்குதுன்னு எதிர்பார்க்கல, கடைசியாக தான் ட்விஸ்ட்டு இருக்குன்றதே தெரிய வந்ததுனால. சாங் ஒரு சாங் இருக்குது நல்லா. ஆ, அவங்க கெமிஸ்ட்ரி நல்லா தான் இருக்குது. ஓகே, அவர் வந்து அவருக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் லைட்டாக செட் ஆகாமல் இருந்தாலும் ஓகே, நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம் ஃபேமிலியோடு. ஆ, பார்க்கலாம். படம் பார்த்த ரொம்ப நல்லா இருக்குண்ணே. வாணி பூஜை மேடம், பரத் சார், பரத் சாரோட 50th படம் நினைக்கிறேன். படம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் டைரக்டர் பாலா சார் நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குண்ணே. படம் நல்லா இருக்கு, பொறுமையாக பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணே படம், சூப்பர்ண்ணே. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு பரத்ண்ணே. அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு, அதாவது ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து வளர்ந்தால் நல்லாயிருக்கும். ஃபேமிலியில் இந்த மாதிரி கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. படம் ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, ட்விஸ்ட்டில் ஒன்றும் இல்லை. அந்த ஒரு சின்ன சின்ன காமெடி அப்பப்போ பண்ணுறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. படம் சாங் ஒரு சாங் நல்லாயிருக்கு, மயில்டாக நல்லாயிருக்கு. ஃபேமிலியோடு பார்க்கலாம், ஒரு பெரிய ஒரு நல்லாயிருக்கு பார்க்கலாம். பார்க்கலாங்க, அதாவது அதுதான் சொல்கிறேன்ல. அதாவது ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்லா இருக்குது. அதெல்லாம் ஒன்று ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. போல்டாக பேசுகிறாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இல்லை, சுலபலாக அடையில ஒரு சில நேரங்கள் வருது, ஆனால் தெரியறதில்ல. அது அடுத்தடுத்து வரப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு படம். ஓகே பிரதர், எனக்கு வந்து ரொம்ப சொல்ல முடியாதுங்க, ஏன்னா நானும் டைரக்ஷன் ஃபீல்டில் தான் இருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது ரொம்ப ஹிட்டுன்னுலாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகே, நார்மல் ஆவரேஜ் படம் வந்து பார்த்திங்கன்னா. பரத் ஓகே கம்பேக், அவரோட கம்பேக் ஓகே, பக்காவாக இருக்குது. அக்கா வாணி பூஜன் மேமும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு இது. ட்விஸ்ட் அண்ட் டேம்ஸ் தான் நிறையா இருக்குது. பரத்துக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்னால பார்த்திங்க அப்படின்னா மைண்டு வந்து சேஞ்ச் ஆயிடுது. ஸோ அவர் வந்து ஒரே அப்பார்ட்மெண்ட்லேயே மூவி முடியுது. இப்போ என்னென்னா, அவர் வந்து கொலை பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறாரு, ஒய்ஃபே கொலை பண்ணுற மாதிரி. ஆனால் கடைசியில் ட்விஸ்ட்டு தான் நிறையா இருக்குது. ஸோ அது நல்லாயிருக்கு, நல்லா பண்ணியிருக்கேன். சாங் ஓப்பனிங் சாங் நல்லா இருக்கு பிரதர். ஆமாம், ஓகே, ஆக்டிங் வைஸ் கம்பேக்காக இருக்கும், பட் வந்து ஸ்டோரி வைஸாக இருக்காது. தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு. என்ன எதிர்பார்த்து? வாணியும் பரத்து ரெண்டாவது டைம் அந்த மிரல்லே பார்க்கும்போது ஒரு உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் இருந்துச்சு. இதுலேயும் அதே மாதிரி கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு. வாணி பூஷன் வேறு லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பார்க்காத ஒரு வாணி பூஷனாக இருக்காங்க அதில். பரத்தும் சூப்பர், அவருக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும் அந்த படம். கிளைமேக்ஸ் நாங்கள் ஒன்று நினச்சோம், அங்கே ஒன்று இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஆமாம், நடுவில் எல்லாமே ட்விஸ்ட், லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ்லேயே எல்லாமே ட்விஸ்ட்டாக தான் வச்சுட்டாங்க. நடுவில் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தாலும் ஓகே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணம் ஆனவங்களாம் வந்து பார்த்தா உண்மையாக நல்லாயிருக்கும். ஆ, ஃபர்ஸ்ட் சாங் ஒன்று இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, பாண்டிச்சேரியில் எடுத்திருக்காங்க போல், நல்லாயிருக்கு. ஆ, சூப்பராக நடிச்சிருக்காரு. கம்பேக் படம் மாதிரி மிரலில் எப்படி ஓடிட்டே இருந்தாரோ அதே மாதிரி இதில் அவரே தான், அவர் மட்டும்தான் காமிக்கிறாங்க அதிகமாக. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்காரு. நடுவில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது, பட் நல்லாயிருக்கு. கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. கல்யாணம் ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பார்க்கலாம். இல்லை, ஆக்சுவலி வாணியக்காக தான் வந்திருந்தோம், நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி டெட் பாடியாக நடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், கண் சிமிட்டாமல் நடிக்கிறதெல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஓகே, பரத் சாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், ம், கண்டிப்பாக அவங்களோட ஆக்டிங் வைஸ் எப்போவுமே நார்மலாகவே நல்லா தான் பண்ணுவாங்க. இதுலேயும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அவங்க காம்போ மிரல்லேயே நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் இன்னும் நல்லா இருக்கு, அவங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாங்ஸ் ஆல்சோ நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் தான் ட்விஸ்ட்டு, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை, ப்ரெடிக் பண்ண முடியாது உங்களால், அது கிளைமேக்ஸில் தான் தெரிஞ்சது. ஆக்சுவலி அது ப்ரெடிக் பண்ண முடியல. ஒரே ஒரு சாங் இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க அந்த சாங்கும். பார்க்கலாம் ப்ரோ. பரத் 50 லவ் அந்த படம் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். மியூசிக்லாம் சூப்பராக போட்டிருக்காரு உண்மையாக. அந்த மியூசிக் டைரக்டர் பேர் அது எனக்கு தெரில, பார்த்தா தான் தெரியும், அதை பார்க்கல. பட் ஆனால் மியூசிக் நல்லா இருந்தது. பட் படம் கதை தான் இன்னும் எடுத்துகிட்டு போயிருக்கலாம்.
அவங்க ஆனால் அதை வந்து இது பண்ணல. ஐப் நல்லா கொடுத்தாங்க ஃபஸ்ட் ஹாஃப் வந்து, சரி ரெண்டு சீன் சூப்பராக இருந்தது, பாட்டுக்கு நல்லா போச்சு. அப்புறம் கொஞ்சம் சீரியஸ் மூடு கொண்டு போயிட்டாங்க, சரி கொண்டு போய் நல்லா தான் போச்சு. அப்புறம் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக், செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில் நல்லா ஐப் ஏற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸில் ரொம்ப அந்த ஐப் கொடுத்த ஐப்புக்கு வந்து ஒர்த்தே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. கிளைமேக்ஸ் ரொம்ப சப்புன்னு முடிச்சிட்டாங்க. பட் ஓகே, டோட்டலாக ஒன் டைம் பார்க்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் எனக்கு வாங்கும்போது, ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. ஆ, அவங்க காம்போ நல்லா இருந்தால் அதான் சொல்லலை. அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபஸ்ட்டு ரெண்டு சீனில் சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க, எல்லாமே சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. அதில் என்ன மிஸ் ஆகிடுச்சுன்னா, அதை கொண்டு போனதை கரெக்டாக அவங்க முடிக்காமல் ஒரு மாதிரி ஆயிடுச்சு மக்கள். என்னடா கிளைமேக்ஸ் இவ்வளோ சப்புன்னு முடிச்சாங்க, நல்லா எடுத்துகிட்டு போய் அப்படின்ற மாதிரி. ஆ, ஒரே ஒரு சாங் தான் நல்லா, அந்த லவ் சாங் ஒன்று இருக்கும், அது சூப்பராக இருந்தது. எல்லாமே சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது லவ் சாங்கில். அதான் அந்த படத்தில் லவ் காமெடி அப்படி எடுத்துகிட்டு போயிடலாம், இவங்க டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுறாங்க. பட் ஓகே, நல்லாயிருக்கு. ஃபேமிலி, ஆ, குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிடிக்காது, பட் ஆனால் நல்லாயிருக்கு. ஃபேமிலியோடு பார்க்கலாம், அப்பா அவங்களெல்லாம் கொஞ்சம் பிடிக்காது தான், அந்த மாதிரி தான். ஆனால் பார்க்கலாம், ஓகே. யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் நிறையா பிடிக்கும்.